வெல்கம் டு டேப் சென்ட்ரல் யூடியூப் சேனல் ரெகுலராக நம்ம டேப் சென்ட்ரல் யூடியூப் சேனலில் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம இங்கிலீஷில் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கிராமர் ரூல்ஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நவுண்ட் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம் ஸோ அப்கமிங் எக்ஸாம் எஸ்எஸ்சி பேங்கிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நவுண்ட் ரிலேட்டடான எரர் கரெக்ஷன் வந்து கேட்பாங்க அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டென் ரூல்ஸ் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஓகே ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் ஹீ கேவ் மீ இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் திஸ் பேங்க் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எங்கே இற இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க ஸோ ஹீ கேவ் மீ இன்ஃபர்மேஷன் ஸோ இன்ஃபர்மேஷன்ன்றது அன்கவுண்டபிள் நவுன் ஸோ அன்கவுண்டபிள் நவுன் கூட நீங்கள் எஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது ஸோ அதனால் இந்த இடத்துல எஸ்ஸு வரக்கூடாது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் மாதிரி என்னென்ன அன்கவுண்டபுள் நவுன் கூட நீங்கள் எஸ்எஸ் வந்து எஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பாருங்கள் சீனரி போயட்ரி ஃபர்னிச்சர் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்னிச்சர் கேட்பாங்க ரைட் ஸோ ஃபர்னிச்சருக்கு வந்து ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஃபர்னிச்சர்ஸ்ன்னு எழுதிடுவாங்க அதே மாதிரி ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ்னு எழுதிடுவாங்க ஒருவேளை நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃபிஷ்ஷு வந்து ஃபிஷ்ஷை சிங்குளர் நவுன்லேயும் ஃபிஷ்ஷு தான் ப்ளூரல் நவுன்லையும் ஃபிஷ்ஷு தான் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மீன் அப்படின்னா எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா ஒன் ஃபிஷ்ஷுன்னு இண்டிகேட் பண்ணுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் அப்படின்னா ஃபிஷ்ஷஸ் ஃபிஷ்ஷுன்னு இண்டிகேட் பண்ணுவாங்க ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிற முன்னாடி கொடுத்துட்ருக்கிற இந்த கார்டினல் அப்ஜெக்டிவ் இருக்குது பார்த்தீங்களா இது அது ஒரு மீனா இல்லை பல மீன்களான்றத உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும் ரைட் ஓகே ஸோ அட்வைஸ் இன்ஃபர்மேஷன் ஹேர் இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஹேர்ஸ்ன்னு யூஸ் பண்ணக்கூடாது லாங்குவேஜ் பிஸ்னஸ் மிஸ் ப்ரெட்டு ஸ்டேஷ்னரி க்ராக்கரி லக்கேஜ் பேக்கேஜ் ஹோஸ்டேஜ் நாலேஜ் வேஸ்டேஜ் மணி ஜுவல்லரி பிரேக்கேஜ் ஸோ மணி மணியும் வந்து பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிள் நவுன் ஜுவல்லரியும் அன்கவுண்டபிள் நவுன் தான் ரைட் இந்த எல்லா அன்கவுண்டபிள் நவுனுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் வர்பு தான் யூஸ் பண்ணணும் ரைட் ஸோ நோட் எடுத்து இதெல்லாம் நோட் பண்ணிங்க இந்த நவுன்ஸ்லாம் நோட் பண்ணிங்க உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடுத்துருக்கிறது ரைட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் த கேட்டில்ஸ் ஆர் கிரேசிங் இன் த ஃபீல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது தப்பு ஆக்சுவலாக என்ன அவங்க யூஸ் பண்ணியிருக்கணும்னா கேட்டில்னு கொடுத்துருக்கணும் ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிள் நவுன் கூட எஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் சில நவுன் எஸ் இல்லாமல் நீங்கள் ப்ளூரலாக அதை கன்சிடர் பண்ணணும் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள் கேட்டில் கிளர்ஜி கேவல்ரி இன்ஃபேண்ட்ரி பால்ட்ரி பெசன்ட்ரி சில்ட்ரன் ஜென்ட்ரி போலீஸ் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸில் இதெல்லாம் முடிஞ்சிருக்காது ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூரல் நவுனாக தான் கன்சிடர் பண்ணணும் ரைட்டா கேட்டில் கிளர்ஜி கேவல்ரி இன்ஃபேண்ட்ரி பவுல்ட்ரி பெசன்ட்ரி சில்ட்ரன் ஜென்ட்ரி போலீஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூரல் நவுன் இந்த ப்ளூரல் நவுன் கூட நீங்கள் ப்ளூரல் வறுபு தான் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் இந்த கேட்டில் கூட எஸ் எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது ஸோ இதுதான் கரெக்டு ஸோ நோட் பண்ணிங்க இதெல்லாம் வந்து சிங்குலராக உங்களுக்கு தெரிஞ்சாலும் இது எல்லாமே ப்ளூரல் தான் நிறைய பேர் வந்து கேட்டில் இஸ் கிராசிங் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு எரர் கரெக்ஷன் கொடுத்தாங்கன்னா அது டிக் பண்ணிவிடுவாங்க ஸோ ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு ஆக்சுவலாக கேட்டில் ஆர் கிராசிங் ரைட் இதை நோட் பண்ணிங்க ரைட் தேர்ட் ஒன் பாருங்கள் ஷி குட் நாட் கம்ப்ளீட் ஈவன் த டூ தேர்ட் ஆஃப் த புக்ஸ் ஓவிங் டு ஹர் பிஸி ஷெடியூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எங்கே எரர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ தேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல டூ தேர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கணும் இப்போ ஒன் தேர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் மூணில் ஒரு பாகம் அப்போ இந்த ஒன்று வந்து சிங்கிளர் தானே இப்போ டூ தேர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூணில் ரெண்டு பாகம் அப்போ இந்த டூன்றது என்னது ப்ளூரல் தானே அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் டூ தேர்ட்ஸ்னு யூஸ் பண்ணும் அப்போ இந்த இடத்துல ஒன்று இருந்ததுன்னா ஒன் தேர்டுன்னு யூஸ் பண்ணணும் ஒன் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளர் நோட் பண்ணிக்கோங்க ஒன் தேர்டுன்றது சிங்குலர் வெர்ப் எடுக்கும் டூ தேர்ட்ஸ் டூ தேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூரல் வர்பு எடுக்கும் ஏன்னா இங்கே ரெண்டு இங்கே ஒன்று அதுதான் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளர்னு நீங்கள் கன்சிடர் பண்ணும் அப்போ சிங்கிளர் நவுன்னா சிங்குலர் வர்பு தான் யூஸ் பண்ணும் டூ தேர்ட்ஸ் மூணுல ரெண்டு பாகம் இந்த ரெண்டு வந்து ப்ளூரலாக இருக்கிறதுனால நீங்கள் ப்ளூரல் வர்பு தான் யூஸ் பண்ணும் ரைட் தேர்ட் ஒன் பாருங்கள் ஃபோர்த் ஒன் ரோஸ் அப்பான் ரோஸ் ஆஃப் பிங்க் மார்பிள் ஆர் சூத்திங் டு த ஐஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கண்ணுக்கு வந்து இதம் அளிக்குது பிங்க் மார்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் ரோஸ் அப்பான் ரோஸ் இந்த அப்பான்ன்றது ப்ரிப்போசிஷன் அப்பான்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஷிஷன் இந்த ரூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூல் கூட ஒரு நவுன் அதே நவுன் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ப்ரிப்போஷிஷனோடு வந்ததுன்னா ஒரு நவுன் சேம் நவுன் வந்து ஒரு ப்ரிப்போஷிஷன் எடுத்து ரிப்பீட் ஆச்சுன்னா அதை நீங்கள் வந்து ப்ளூரலில் எழுதவே கூடாது சிங்குளரில் தான் எழுதணும் அதே மாதிரி நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுற வர்பும் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிங்குளரில் தான் இருக்கணும் அப்போ ரோஸ் அப்பான் ரோஸ் கிடையாது ரோ அப்பான் ரோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிளும் இருக்குது நம்மளுக்கு எக்ஸாம்பிளையும் கேட்டிருக்காங்க எஸ்பெ எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஆஃப்டர் வில்லேஜ் கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வில்லேஜஸ் ஆஃப்டர் வில்லேஜஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஆஃப்டர்ன்றது ப்ரப்போஷன் தானே அப்போ ப்ரூப்போஷனுக்கு முன்னாடி ஒரு நவுன் அதே நவுன் அதுக்கு அடுத்ததும் ரிப்பீட் ஆச்சுன்னா நீங்கள் எப்பயுமே அதை ப்ளூரலில் எழுதக்கூடாது சிங்குளரில் தான் எழுதணும் அதே மாதிரி வர்பும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்குலர் வர்பாக தான் இருக்கணும் ஸோ இது நோட் பண்ணிங்க ஷிப் ஆஃப்டர் ஷிப் சிட்டி ஆஃப்டர் சிட்டி டோர் டு டோர் ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் ரைட் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் த மீட்டிங் வாஸ் ஹெல்ட் ஃபார் த்ரீ அண்ட் த்ரீ அண்ட் எ குவார்ட்டர் ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் எங்கே எரர் இருக்கு அப்படி எந்த பார்ட்டில் வந்து எரர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டில் தான் எரர் இருக்கு சிம்பிளாக ஒரு லாஜிக் வச்சீங்க ரெண்டு ரெண்டு ஆப்பிள் வந்து ஒருத்தர் சாப்பிட்றாரு அப்போ அதை எப்படி நீங்கள் இண்டிகேட் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா

இந்த ஃபார்மை வந்து நோட்டில் எழுதி வச்சுங்க ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கூட ரைட் ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் எத்திக்ஸ் டிமேண்ட் ஹானஸ்டி இன் ஒர்க்கிங் சில நவுன் எஸ்ல கம்ப்ளீட் ஆனாலும் அதை வந்து நீங்கள் சிங்குலர் நவுனாக தான் கன்சிடர் பண்ணணும் சில நவுன் எஸ் இல்லைனா கூட அதை நீங்கள் ப்ளூரல் நவுனாக கன்சிடர் பண்ணி பார்த்துருப்பீங்க ஸோ செகண்ட் கொஸ்டின்ல பார்த்துருப்போம் கேட்டில் இன்ஃபேன்ட்ரி பவுல்ட்ரி பெசென்ட்ரி இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல அதுக்கு இது கொஞ்சம் ஆப்போசிட் இதெல்லாம் எசில் முடியும் ஆனால் நீங்கள் சிங்குலராக தான் அதை கன்சிடர் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்திக்ஸு ஸோ எத்திக்ஸு சிங்குளர் நவுனுனால் நீங்கள் சிங்குளர் வரும்போது தான் யூஸ் பண்ணணும் டிமேண்டு கிடையாது டிமேண்ட்ஸ் இதுதான் ஆன்சர் பட் எந்தெந்த நவுன்லாம் வந்து எஸ்ஸில் முடிஞ்சாலும் சிங்குளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் இன்னிங்ஸ் பாலிட்டிக்ஸ் சம்மன்ஸ் ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எத்திக்ஸ் மெக்கானிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் மம்ப்ஸ் ரிக் ரிக் ரிக்கட்ஸ் ஸோ ரிக்கட்ஸ்னா டிசீஸு பில்லியட்ஸ் ட்ராட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ரைட்டா இதெல்லாம் இன்னிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ரிலேட்டடானது ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ல முடிஞ்சால் கூட நீங்கள் சிங்குளர் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்போ எத்திக்ஸ் டிமேண்ட்ஸ் ஸோ இதை நோட் பண்ணிங்க அடுத்தது ஸோ சிங்குளர் ப்ளூரல் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க த ஓல்டு அலுமினஸ் ஆஃப் த இயர் மீட் எவ்ரி இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மீட்டுன்னு கொடுத்துருக்காங்க இது சிங்குலராக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கணும் மீட்ஸ்ன்னு கொடுத்துருக்கணும் இங்கே மீட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க அப்போ அலுமினஸ் கிடையாது அலுமினி அலுமினின்னா என்ன அர்த்தம்னா ஒரு காலேஜில் கிராஜுவேஷன் வாங்கிட்டு வெளியே போனவங்கள தான் அலுமினி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நபராக இருந்தார்னா அலுமினஸ்ன்னு சொல்லுவாங்க அது மேல் மேலாக இருந்தால் அலுமினஸ்ன்னு சொல்லுவாங்க பல மேல்களாக இருந்தால் அதாவது பல ஆண்களாக இருந்ததுன்னா அலும்னி அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களாக இருந்ததுன்னா சிங்குலரில் அலுமினே அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளூரலில் என்னன்றத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுங்க ரைட் ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அலுமினி வரணும் அதே மாதிரி வந்து பாருங்கள் ரேடியஸ் ஸோ ரேடியஸ்க்கு ப்ளூரல் ஃபார்ம் ரேடியை லோக்கஸ் லோக்கி சிலபஸ் சிலபி ஜீனியஸ் ஜீனி அலுமினஸ் அலுமினி ஸோ இதெல்லாம் யூஎஸில் முடிஞ்ச சிங்குலர் நவுன் அதை ப்ளூரலில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்பொழுது இந்த யூஎஸை எலிமினேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஐயை வந்து பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை நோட் பண்ணிங்க ரைட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் த ஹார்னஸ்ட் ஹண்ட் த லெபோரியஸஸ் கோ ஹகெட் இன் தேர் லைஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு அப்ஜெக்டிவ் ஹானஸ்ட் மேன் ஹானஸ்ட் மேனா என்ன அர்த்தம் நேர்மையான மனிதர் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல ஹானஸ்ட்ன்றது என்னது அப்ஜெக்டிவ் மேன்ன்றது நவுன் ஒரு அப்ஜெக்டிவ் ஒரு நவுனாக வரும்பொழுது ஒரு அப்ஜெக்டிவ் வந்து நவுனாக வரும்பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சிங்குலரில் தான் நீங்கள் எழுதணும் அப்ஜெக்டிவ்க்கு எஸ்ஸே கொடுக்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் த புவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஏழைகளும்னு அர்த்தம் த ரிச்னால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்கள்னு அர்த்தம் த சிக்குன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நோய்கா நோயாளிகளும் அர்த்தம் த பிளைண்ட்னால் கண்ணு தெரியாதவங்க ஸோ அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் மென்ஷன் பண்ணுறது தான் ஸோ ஒரு அப்ஜெக்டிவ் வந்து நவுனாக வரும் பொழுது அது எல்லாரையும் குறிக்கும் அதனால் நீங்கள் அந்த அப்ஜெக்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸை ஆட் பண்ணவே கூடாது அது மாதிரி இந்த இடத்துல ஹானஸ் கடினமாக கடினமான வேலையை தான் நம்ம லெபோரியஸ் சொல்லுவோம் கடினமாக உழைக்கிறாங்கல்ல அவங்களை தான் லெபோரியஸ் சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல நேர்மை மற்றும் கடினமாக உழைப்பவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அவங்க முன்னேறி போய்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல பாருங்க ஃபைவ் யாக்ஸ் ஆஃப் oxen வேர் பிளாகிங் த ஃபீல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தெரியும் இல்லை உழவுதல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மாடுகள் மாடுகளை காளை மாடுகளை வச்சு தான் செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடை வந்து கட்டி வச்சிருப்பாங்க ஸோ அதுதான் ஒன் yoke ஆஃப் oxen அதாவது ஒரே ஒரு ஜோடி ஒரு ஜோடியாக இருந்ததுன்னா ஒன் யாக் ஆஃப் oxen இல்லைன்னா ஏ யாக் ஆஃப் ஆக்சிஜன் ஆக்சிசன் காளைகள்னு அர்த்தம் ப்ளூரல் ஃபார்ம் என்ன இது வந்து ஒரே ஒரு ஜோடின்னு அர்த்தம் ரைட் இப்போ இதுவே என்ன அர்த்தம்னா ஐந்து அர்த்தம் அப்போ ஐந்து ஜோடிகள்னா நம்ம ஐந்து ஜோடிகள்னா பத்து இருக்கும் ரைட்டு ஒரு இது இடத்துல ஒரு ரெண்டு ரெண்டு மாடுகளை போட்டிருக்கலாம் இல்லைன்னா சில மாடுகள் அதிகமாகவே கூட போட்டிருக்கலாம் நம்மளுக்கு என்னன்னா ஏ யாக்குனா ஒரு ஜோடி ஃபைவ் யாக்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜோடி இப்போ ஏ யாக் ஆஃப் ஆக்சிஜனுக்கு நீங்கள் சிங்குலர் ஒர்பு யூஸ் பண்ணணும் ஃபைவ் யாக்ஸ் ஆஃப் ஆக்சிஜனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூரல் ஒர்பு வந்து யூஸ் பண்ணணும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறுன்றதை கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கரெக்டு தான் ஸோ பிளாகிங் த ஃபீல்ட் இந்த இடத்துல நோ கரெக்ஷன் ரிக்வயர் ரைட் ரைட் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் லாஸ்ட் ஒன் சச்சின் டெண்டுல்கர் ஸ்கோர்டு மோர் தென் டென் தௌசண்ட்ஸ் ரன்ஸ் நோ எரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எந்த பார்ட்ல எரர் இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க டென் தௌசண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா நல்லா ஞாபகம் வச்சுங்க ஹண்ட்ரட் தௌசண்ட் மில்லியன் ட்ரில்லியன் இதை எதையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூக்குன்னு குரு கொடுக்கும் பொழுது ஸ்கோர்ஸு மாதிரி மணி அப்படி நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணும்பொழுது அதை தவிர்த்து பண்ணும்போது வேறு மாதிரி அது சேஞ்ச் ஆகும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மணி ஸ்கோர் இதை டினோட் பண்ணி நீங்கள் தௌசண்ட் ஹண்ட்ரட் மில்லியன் ட்ரில்லியன் யூஸ் பண்ணும் பொழுது அது கூட எப்பயுமே நீங்கள் எஸ் வந்து சேர்க்கக்கூடாது இந்த இடத்துல டென் தௌசண்ட் ரன்ஸ் கிடையாது டென் தௌசண்ட் தான் சிம்பிளாக எப்படி லாபம் வச்சுங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரடை நீங்கள் ப்ளூரல் ஃபார்ம்ல எழுதவே கூடாது ரைட் ஸோ இதை நோட் பண்ணிங்க ஸோ இன்றைய கிளாஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அதுவும் நவுண்ட் ரிலேட்டடான பத்து கிராமர் ரூல்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஸோ நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க ஸோ டேப் சென்ட்ரல் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க நம்மளுக்கு கிராமர்ஸ் ரூல்ஸ் இன்னும் நிறையா இருக்குது அதை நம்ம எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நம்ம கோ த்ரூ பண்ணிக்கலாம் Thank you.